தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் மிருகங்களுடைய விளக்கம் என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து கற்றுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் போன வீடியோவில் ரெண்டு பகுதி சொல்லியிருக்கேன் இன்று மூன்றாவது பகுதியாக நான்காவது பகுதியாக ஒரு ரெண்டு பகுதி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் உள்ள மிருகங்களுடைய விளக்கம் என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து கத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு வருகிறேன் மூன்றாவதாக வெளிப்படுத்துகிற அஞ்சு அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் வலது வலதுகரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார் என்று இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டியோடு ஒப்பிடப்பட்டு அங்கே சொல்கிறதை நீங்கள் கவனிங்க ஆட்டுக்குட்டியோட ஒப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆட்டுக்குட்டி ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் ஏழு ஆவிகளையும் உடையதாக அங்கே காணப்படுகிற ஒரு விதத்தை இந்த ஆட்டுக்குட்டிக்கு பார்க்குறோம் ஆட்டுக்குட்டி என்பதே இயேசு கிறிஸ்து என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் உண்ணாதிகாரம் இருபத்தொம்போதுலே முத முத இயேசு ஊழியத்துக்கு வரும்போது யோவான் சாணகன் சொன்னால் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் என்று எல்லா அப்போசல்களை விட யோவான் அப்போ சொலந்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதும்போது அதிகமாக அவரை ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர் ஆட்டுக்குட்டியானவர்னு சொல்லி அதிகமாக அங்கே ஆட்டுக்குட்டியானவரை பற்றி இயேசுவை பற்றி சொல்லியிருக்கான் நிறைய இடங்கள்ல இருக்குது எல்லாமே சொல்கிறதுக்கு டைம் இல்லை ஆகவே அந்த ஏழு கொம்பு ஏழு கண்கள் ஏழு ஆவிகளுடைய விளக்கங்களை சுருக்கமாக சொல்ல போகிறேன் ஆதியாகமாக இருபத்தி ரெண்டு பதிமூணில் புதரில் சிக்கிய கொம்பு ஆட்டுக்கடா கொம்பு புதரையில் சிக்கி சிக்கி கொண்ட கொம்பாக இருந்தது அதனால் ஈசாக்கு பதிலாக அந்த ஆடு பலியிடப்பட்டு ஈசாக்கு உயிர் பிழைக்கிற அளவில் அவன் சந்ததியை ஈசாக்கின் தேவன் சொல்கிற அளவில் விருத்தி பண்ணுறதற்காக அவனை காப்பாற்றுவதற்காக புதரையில் சிக்கி கொண்ட கொம்பாக அங்கே காணப்படுகிறது ஒன்று ரெண்டாவதாக கத்தருக்குள் உயர்ந்த கொம்பு என்று ஒன்று சாமியல் என்று அதிகாரம் ஒன்றாம் அவசரத்தில் அண்ணாள் சொல்லுகிறா கத்தருக்குள் உயர்ந்த கும்பாக கம்பீரமாக காணப்படுகிறதா சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக ரச்சினத்தின் கும்பாக சங்கீதம் பதினெட்டு ரெண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது நான்காவதாக நீதிமானின் கும்பாக சங்கீதம் எழுவத்தஞ்சி பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அஞ்சாவதாக மகிமியின் கும்பாக சங்கீதம் நூற்றி பன்னிரெண்டு ஒம்போதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாவதாக தாவிதுக்காக ஒரு கொம்பு முளைத்ததாக சங்கீதம் நூற்றி முப்பத்தி ரெண்டு பதினேழில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏழாவதாக காண்டாமிருகத்துக்கு ஒப்பான கொம்பு என்று சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் ஆவிக்குரிய ஏழு விதமான கொம்புகளாகும் ஆட்டுக்குட்டிக்கு இந்த ஏழு விதமான கொம்புகளையும் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணம் உடைய உடையவராய் ஏழு விதமான வகையில் அவர் செயல்பட்டார் என்று பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் உள்ள தத்துவங்களையும் ஒன்றிய நிலராட்டங்களையும் திரக தரிசனங்களையும் உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் அந்த ஏழு கொம்புகள் காணப்படுகிறது ஒன்று ரெண்டாவதாக ஏழு கண்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்றாவதாக அக்னி சிவாலயம் போன்ற கண்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது ரெண்டு அதிகாரம் பதினெட்டுலையும் ஒன்றாவதிகாரம் பதினாலையும் வெளிப்படுத்தல் பத்தொம்பது பன்னிரெண்டுலையும் அவருடைய கண்கள் அக்னி சிவாலயம் போல இருந்ததாக அவர் கண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவதாக இயேசு கிறிஸ்துடைய கண்கள் கண்ணீர் விட்ட கண்களாக காணப்படுகிறது யோவான் பதினொன்று இருபத்தஞ்சி லூக்கா பத்தொம்போது நாற்பத்தொன்று எபிரேயர் அஞ்சு ஏழு மூணு வகையில் மாம்சத்தில் இருக்கும்போது அவர் கண்ணீர் விட்டார் கண்ணீர் விட்ட கண்களாக காணப்படுகிறது ரெண்டு மூன்றாவதாக பிதாவிருடத்திலே வானத்தை நோக்கி ஏறெடுக்கும் கண்களாக யோவான் பதினேழு ஒன்றில் காணப்படுகிறது அவர் எப்போதும் ஜெபிக்கும் போதெல்லாம் கண்களை ஏறெடுத்து பிதாவே என்று சொல்லி கண்களை ஏறெடுத்து ஜபிக்கிறது தான் அவருக்கு வழக்கம் ஆகவே கண்களை ஏறெடுத்து எப்போதும் ஜபிக்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் பரமண்டலங்களில் உள்ள எங்கள் பிதாவே என்று பரலோகத்தை பரமண்டலத்தை நோக்கி தான் அவர் ஜபிக்கிறவராய் காணப்பட்டார் பழைய ஏற்பாட்டுக்காரங்க மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள்லாம் எருசலேமை பார்த்து தான் தேவாலயத்தை பார்த்து தான் கும்பிட்டாங்க தானியால் ஆறு பத்தில் கூட அவன் எருசிலேமில் பழங்கனிகள் திறந்துருக்கு தானியால் மூணு வேளை ஜெபிச்சான் இருக்கு யூதர்கள் இன்றைக்கும் அப்படி தான் ஜெபிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் கூட மெக்கா மதினாவை நோக்கி தான் அவங்க சொல்கிறாங்க ஆர்சிக்காரங்க முழுவதும் போப்பை நோக்கி கும்பிடுறாங்க வேளாங்கண்ணி நோக்கி கும்பிட்றாங்க மாதாவை நோக்கி கும்பிடுறாங்க இந்துக்கள் முழுவதும் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களை நோக்கி கும்பிடுறாங்க சூரியன் வர்றதுனால சூரிய பகவான் சொல்லி சூரியனை பார்த்து கும்பிடுறாங்க ஆனால் கிறிஸ்தவளாகிய நாம் பரலோகத்தை நோக்கி கூப்பிடுகிற கண்களாக நம்ம காணப்பட வேண்டும் ஏசு கிறிஸ்து அதுக்கு முன்மாதிரியாய் வானத்துக்கு ஏறெடுத்த கண்களாக அவர் ஜெபிச்சார் என்று காணப்படுகிறது நான்காவதாக இயேசு கிறிஸ்துடைய கண்கள் திருவையின் கண்களாக இருந்தது இரக்கத்தின் கண்கள் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மனது உருகினார் என்று மார்க்கு ஆறாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் திரளான ஜனங்களை கண்டபோது அவர் மேப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறார்கள் என்று கண்டு அவர்கள் மேல் மனது உருகினார் என்று மனதுருகுண கண்கள் லூக்கா ஏழ அதிகாரம் பதினாலில் கூட ஸ்திரீயே அலாதே நாயின்னு ஒரு விதவை பார்த்து சொன்னார் அலாதேன்னு சொல்லி இரக்கத்தினுடைய கண்களாக மாத்தாலே மாற்றாலே என்று சொல்லும்போது மரியாலை பார்த்து மரியால் போதகர் உன்னை அழைக்கிறார் என்று சொல்லும்போது யோவான் பதினொன்று இருபத்தெட்டில் அந்த அம்மா தேடி வர்றா நாலு நாளாக அந்த அம்மா சாப்பிட்லையே அழுதுகிட்ருக்கிறாள் சொல்லி இறக்கப்பட்டு அப்படியே கண்ணீர் விட்டுட்டார் அந்த அளவில் அவர் இறக்கத்தினுடைய கண்களாக மனதுர்க்கத்தின் கண்களாக திருவையின் கண்களாக இயேசு கிறிஸ்து காணப்பட்டது நாலு அஞ்சாவதாக நமக்காக கட்டப்பட்ட கண்களாக இருந்தது இயேசுவின் கண்கள் கட்டப்பட்டது கட்டி அவர் தலையில் குட்டி யார் உன்னையை அடித்தாங்கன்னு சொல்லுன்னு சொல்லி பரியாசம் பண்ணாங்க யாருக்காக நமக்காக உலகத்துக்காக மக்களுக்காக உல உலக மக்களுக்காக அவர் கண்கள் கட்டப்பட்ட கட்டப்பட்ட கண்களாக இருந்தது ஆறு பேதுருவை நோக்கி பார்த்த கண்களாக இருந்தது யார் மருதளிச்சாலும் நான் மருதளிக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப வீராப்பா பேசுனா இயேசுவின் கண்கள் அவனை நோக்கி பார்த்தது நோக்கி பார்த்த உடனே அவன் மனம் கசந்து அழுதான் அந்த கண்களில் அவ்வளோ பவர் இருக்குது அந்த கண்கள் கோபத்தின் கண்கள் அல்ல எரிச்சலின் கண்கள் அல்ல பழிவாங்கும் கண்கள் அல்ல மன்னிக்கும் கண்கள் மனதுருகக்கூடிய கண்கள் நேசிக்கக்கூடிய கண்கள் அதனால் அவன் மனசு உடஞ்சி அப்படியே ஆண்டவரே என்று நான் மறுதளிச்சுட்டேனேன்னு அழுது ஒப்பு கொடுத்து அன்றைக்கே அவன் தெரிஞ்சிட்டான் அந்த கண்களுக்கு அந்த பவர் இருக்குது ஏழாவதாக அடிமை நோக்கி தாழ்மை நோக்கி பார்த்த கண்கள் மரியால் அம்மா சொல்கிற இந்த அடிமையை நோக்கி பார்த்தீரே அடிமையை தாழ்மை நோக்கி பார்த்தீரே ஏசு கிறிஸ்து கண்ணின் வயிற்றில் பிறப்பார் என்று ஏசையா ஏழு பதினாலில் திருக்க தரிசனம் சொல்லியிருக்கு அன்றைக்குள்ளே யூதர்கள் முழுவதும் அதில் ரெடியாக இருந்தாங்க நம்ம கண்ணியாக நம்ம பிள்ளை கண்ணியாக இருந்தால் கண்ணின் வயிற்றில் பிறந்துட்டால் நம்ம பேர் உண்டாகும்னு சொல்லி அநேக ராஜாக்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகளை கண்ணிகளாகவே கல்யாணம் முடிக்க முடிக்காமையே வச்சுருந்ததாக சரித்திரங்கள் இருக்கு இப்படி இயேசு ஒரு ராஜாவாக ராஜா அரண்மனையில் பிறக்காம எஸ் ராஜா என்று தான் சொன்னார் பிலாத்துக்கிட்ட சொல்லும்போது யோவான் பதினெட்டாவது அதிகாரத்தில் ஆறு முப்பத்தேழில் நான் ராஜா தான் ஆனாலும் என் ராஜ் இந்த உலகத்துக்குரியது அல்லன்னு சொன்னார் ராஜா என்று ஒத்துக்கொண்டார் ஆகவே ராஜா அரண்மனையில் பிறக்காம ஒரு ஏழை மரியாலை தாழ்மையான மரியாலை ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்தை கன்னி மரியாதை தெரிந்து கொண்டார் அந்த அம்மா சொல்கிற அடிமையை நோக்கி பார்த்தீரே என்னைய வந்து ரொம்ப தாழ்மையான நிலைமையில் பார்த்தீங்க ஐயன் சொல்லி அந்த அளவில் அடிமையை நோக்கி பார்த்தி பார்த்த கண்களாக இயேசுவின் கண்கள் காணப்பட்டது இதுவே ஏழு விதமான கண்கள் மூன்றாவதாக ஏழு விதமான ஆவிகளை பற்றி சொல்லி இந்த மூன்றாவது பகுதியை நிறைவு செய்ய போகிறேன் கிருபையின் ஆவி விண்ணப்பத்தின் ஆவியாக அங்கே காணப்படுகிறது கிருபையின் ஆவி ஒன்று ரெண்டு ஆவி மூணு தேவாவி நாலு கிறிஸ்துவின் ஆவி அஞ்சு பர்சுத்தாவி ஆறு சாந்தமுள்ள ஆவி ஏழு ஜீவாவி இந்த ஏழு ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து சொந்தக்காரர் இந்த ஏழுமே பரிசுத்தாவியானவருக்கும் பொருந்தும் பர்சுத்தாவியானவருக்கும் பொருத்தமான உள்ள ஆவிதான் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருத்தமான ஏன்னா இருவரும் ஒன்றாக இருக்கிறாங்க ஆவியானவரும் இயேசுவும் தேவனோட ஒன்றாக இருக்கிறதுனால கிறிஸ்துவின் சிந்தையே நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஆவியானவருக்குடிய அந்த அடையாளங்களும் ஏசு ஏசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற அடையாளங்களும் ஆவியானவருக்கு இருக்குது இயேசுவை கர்த்தரென்று அழைத்தது போல் ஆவியானவரையும் நம்ம கர்த்தரென்று அழைக்கிறோம் இயேசுவை தேவன்று சொல்லுவது போல் ஆவியானவரையும் நம்ம தேவன் சொல்லலாம் ஏசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர் என்று சொல்வது போல் ஆவியானவரையும் தேவனுக்கு சமமானவர்னு சொல்லலாம் மூவரும் ஒன்றுக்கொன்று சமமாக பரலோகத்திலே ஒன்று யோ அஞ்சு ஏழின்படி ஒன்றாக இருக்கிறாங்க இதுதான் தத்துவம் ஆகவே ஏழு விதமான கொம்புகளும் ஏழு விதமான கண்களும் ஏழு விதமான ஆவிகளும் உடைய இந்த ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காணப்படுகிறது இது மூன்றாவது இதாக நான் சொல்லுகிறேன் நாலாவது குறிப்பு வெளிப்படத்தில் ஆறாம் அதிகாரத்திலே காணப்படுகிறது இதை சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பகுதி ரெண்டு ரெண்டு பகுதின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு இதை சொல்லி சொல்லி இந்த பகுதியை நான் நிறைவு செய்ய போகிறேன் வெளிப்படத்தில் நாலாம் அதிகாரத்தில் ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றுலேருந்து எட்டு வரை வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து எட்டு வரை படிக்கும்போது நான்கு குதிரைகளை பற்றி அங்கே பார்க்குறோம் முதலாவது குதிரை வெள்ளை குதிரையாக இருந்தது இந்த வெள்ளை குதிரை வந்து அந்திகிறிசவுக்கு அடையாளமாக இருக்கிறது அங்கே வெள்ளை குதிரையில் இருக்கிறவன் கையில் வில்லு இருந்தது ஆனால் அம்பு இல்லை ஆனால் ஜெயிக்கிறவனாக இருந்தான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு இதனுடைய அர்த்தம் என்னென்னா சண்டை இல்லாமல் போட்டி இல்லாமல் யுத்தம் இல்லாமையே அவன் ஜெயிச்சிருவான் வில்லு இருக்குது அம்பு இல்லைன்னா அம்பு போடாமையே அவன் ஜெயிக்கக்கூடியவனாக இருப்பான் அதான் ஜெயிக்கக்கூடியவனாயும் ஜெயங்கொழுகிறவனாயும் அவன் காணப்படுவான்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு சூதகராஜா சாதுரித்திய ராஜா தந்தரம் உள்ளவன் என்றெல்லாம் தானியல்ல போட்டிருக்கு இந்த முழு உலகத்தையும் அவன் தந்திரத்தினாலே வசப்படுத்திடுவான் ஜெருசலேம் தேவாலயம் கட்ட வேண்டும்னு சொல்லி யூதர்கள் முயற்சிக்கிறாங்க அங்கே ஒரு மசூதி தடையாக இருக்குது அந்த மசூதியை அகற்றினா தான் தேவாலயம் கட்ட முடியும் அகற்றினா பெரிய சண்டை யுத்தம் உலக யுத்தமே வந்துடும் யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பெரிய சண்டை வந்துடும் அந்த மசூதியை சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் அகற்றி அங்கே ஒரு தேவாலயம் கட்டுவதற்கு அந்திகிறிசு உதவி செய்வான் அதனால் அவன் தான் மெசியாயின்னு சொல்லி யூதர்கள் நம்பி அவனோட ஏழு வருஷம் அரசாட்சி செய்ய அவனோட ஏழு வருஷம் உடன்படிக்கை பண்ணுவாங்க இது ஏழு வாரமாக எழுபது வாரமாக தானியலில் திருகதர்சனமாக சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த வெள்ள குதிரையில் உள்ள நபர் கிறிஸ்துவுக்கு அடையாளமாக காணப்படுகிறது ஒன்று ரெண்டாவது சிகப்பு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த சிகப்பு குதிரை கொலை தற்கொலை யுத்தம் சண்டை இவைகளுக்கு அடையாளமாக இருக்கிறது சிகப்புன்னு சொல்கிறதே ரத்தத்துக்கு அடையாளம்தான் இரத்த சிந்துதல் தான் ஆகவே அந்த ஆட்சியில் அநேகர் வந்து கொல்லப்படுவாங்க அறநூற்றி அறுபத்தாறு முத்திரையை தரிப்பிக்க அவன் கட்டளை கொடுப்பான் அந்த முத்திரை பெறாதவர்கள் முழுவதும் வெட்டப்படுவாங்க கொல்லப்படுவாங்க இரத்த சாட்சியாக மறிப்பாங்க வெளிப்படுத்துகிற பதினாலாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்துக்கு மேலே நீங்கள் படிக்கும்போது பதிமூணாம் வசனம் வரை இரத்த சாட்சியினுடைய பட்டியல் தான் அந்த இரத்த சாட்சிகளை தான் கத்தருக்குள் மறிக்கிறவன் பாக்கி பதிமூணில் போட்டிருக்கு அதனால் அவங்க ரத்த சாட்சிகளாக மறிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் சிகப்பு குதிரை காலத்தில் அது நடக்கக்கூடிய அடையாளம் மூன்றாவதாக கருப்பு குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கு அவன் ஒரு திராசு வச்சிருந்தான் இருக்காங்க அந்த திராசு வந்து வில உயர்வை குறிக்கும் விலவாசி வந்து உயர்ந்துடும் பஞ்சங்கள் அதிகமாயிரும் இன்றைக்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சு டீசல் விலை அதிகமாகிடுச்சு விலைவாசி எல்லாம் உயர்ந்துருச்சு உயர்ந்தது உயர்ந்தது தான் தாழ்ந்த மாதிரி குறைஞ்ச மாதிரி இன்னை அடுத்து எதிர்பார்க்க முடியாது ஆகவே திராசு வந்து விலை உயர்வையும் பஞ்சத்தையும் குறிக்கிற வகையில் அந்த கருப்பு குதிரை மூன்றாவதாக காணப்படுகிறது நான்காவதாக மங்கின நிறமுள்ள குதிரையாக அங்கே காணப்படுகிறது அதன் மேலே ஒருத்தன் ஏறி இருந்தால் அவனுக்கு மரணம் என்று பெயர் என்று சொல்லப்பட்டிருக்கு மரணம்னு சொல்கிறது பட்டத்தை குறிக்கும் பாதாளத்தை குறிக்கும் பலவிதமான யுத்தங்களையும் குலைகள் நடக்கக்கூடிய சம்பவங்களும் நடக்கும் இப்போ இந்த கொரோனா நோயில் ஏதோ ஒரு சதி யோசனையாக சீனாவிலிருந்து பரப்பிவிட்டார்கள் மறைமுகமாக மனிதர்களை கொள்ளுகிறார்கள் அவங்க சேவ் சேஃப்டியாக இருந்துட்டு மற்றவங்களெல்லாம் அழிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒரு கணிப்பை உலகம் முழுவதும் பரவி இருக்கு இதுபோல் ஒரு பட்டயம் பாதாளம் மரணத்துக்கு அதிகாரியான பிசாசினுடைய இச்சையால் மங்கின நிறமுள்ள குதிரை அது நமக்கு ஒப்ப ஒப்பனையாக இருக்கிறது இந்த காலம் முழுவதும் இன்றைக்கி அதுக்கு அடையாளம்தான் நம் மங்கின குத குதிரையில் உள்ள காரியம்தான் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் ஏசு முத்திரையை உடைக்கும்போது இந்த சம்பவங்கள்லாம் பூமியில் நடக்கும் இந்த நான்கு விதமான அடையாளங்கள் நான்கு விதமான குதிரைகள் நான்கு விதமான அடையாளங்களாகும் ஆகவே இந்த நாலாம் பகுதியை இந்த நான்கு குதிரைகளோடு நிறைவு செய்கிறேன் இனி வருகிற காலம் மிக க குறுகண காலமாக இருக்கிறதுனால கத்த சீக்கிரம் இந்த பூமியில் முத்திரைகள் உடைச்சி அவருடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற இருப்பதுனால இவைகள் முழுவதும் ஒன்றுக்கொன்று பொறுப்புள்ளது இந்த குதிரைகள் முழுவதும் யுத்தத்துக்கு அடையாளமாக குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும் சொல்லி நீதிமொழிகளில் இருபத்தொன்று முப்பத்தொன்னில் இருக்குது அந்த யுத்தத்துக்கு அடையாளமாக தான் இந்த குதிரைகள் காணப்படுகிறது இந்த குதிரைகள் முழுவதும் நான்கு விதமான வகையில் விளக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவைகளெல்லாம் ஞான அர்த்தமாகும் தேவ பிள்ளைகள் பாதாளத்துக்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் மரணத்துக்கும் தப்பு இயேசு அண்டவராகியேசுகிறிசனுடைய பரிசுத்த முத்திரையை ஆவியானவருடைய பரிசுத்த முத்திரையை பெற்று மீட்கப்படும் நாளுக்காக பேசிய நாலு முப்பதின்படி பர்சுத்தாவியானவருடைய முத்திரையை பெற்று அறுநூற்றி அறுபத்தாறுக்கு முத்திரைக்கு தப்பி வைக்க ஆண்டவர் நமக்கு உருவ செய்வாராக ஆமேன் நன்றி